நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ஷ, பெசல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் பொறுப்பு கூற வேண்டுமென்றும், அவர்கள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமின் பெரும்பான்மையிலான உறுப்பினர்களின் தீர்மானத்துக்கமைய இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களான அஜித் நிவாட் கேப்ரால், பேராசிரியர் டபிள்யூ டி லக்ஷ்மண், நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகல, முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தரம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன, நீச்சல் சாம்பியனான ஜூலியன் போலிங் மற்றும் கொழும்பு திறந்த பல்கலைக்கழக பேராசிரியர் மஹிம் மெண்டிஸ் ஆகியோர் தாக்கல் செய்த இரண்டு அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நீதியரசர்களான முர்து பெர்னாண்டோ, விஜித் மலல்கொட மற்றும் புவனேக அல்விஹாரே ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய இந்த தீர்ப்பை அறிவித்தார். எனினும் ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் உறுப்பினரான நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன குறித்த மனுக்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிடுவதாக தெரிவித்தார். முறையான காலத்திற்குள் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படாதமை உள்ளிட்ட பல காரணங்களுக்காக மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன அறிவித்தார். எவ்வாறாயினும் பெரும்பான்மையான நீதியரசர்களின் தீர்ப்பை அறிவித்த பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய 2019 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் பிரதிவாதிகள் பொறுப்பான பதவிகளை வகித்தமை மனு விசாரணையின்போது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் நாட்டில் பொருளாதாரம் மந்த நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பிரதிவாதிகள் அறிந்திருந்ததை தெளிவாக புலப்படுகிறது எனவும் தெரிவித்த பிரதமர் நீதியரசர் இந்த நிலைமையை தடுப்பதற்கு அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதனால் அத்தியாவசிய சேவைகளான மின்சாரம், எரிவாயு, மருத்துவம் மற்றும் ஏனைய சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதோடு மக்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகியிருந்தனர். நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட பொருளாதார நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியிருந்த போதிலும் பிரதிவாதிகள் அதனை கவனத்தில் கொண்டதாக தெரியவில்லை எனவும், தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பிரதிவாதிகள் கூறியுள்ளதை ஏற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். எனவே பிரதிவாதிகள் பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் பொறுப்பை மீறி செயல்பட்டதாகவும், அதன் மூலம் அரசியலமைப்பின் ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகளை அவர்கள் மீறியுள்ளதாகவும் பிரதமர் நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் அறிவித்தனர். எவ்வாறாயினும் இது தொடர்பில் நட்டஈடு வழங்குவதற்கு நீதிமன்றம் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்காது எனவும், பிரதிவாதிகள் மனுதாரர்களுக்கு வழக்கு கட்டணமாக 150,000 ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும் நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பளித்திருந்தது. பலாங்கொடை கவரல்கேன வெயின் தென்னப்பகுதியில் மண் சரிவில் சிக்கொண்டு காணாமல் போயிருந்த 4 பேரும் சடலங்களாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், 2 பிள்ளைகள் மண் சரிவில் சிக்கி கடந்த 12 தேதி முதல் காணாமல் போயிருந்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை காவல்துறையினரும் ராணுவத்தினரும் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் 2 நாளாகவும் இன்றைய தினம் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போயிருந்த 4 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சமுத்திரத்தின் தென்பகுதியில் நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 மெக்னிடியூட்டாக இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து 800 கிலோமீட்டருக்கு அப்பாலான கடற்பகுதியில் இன்று மதியம் 12:30 அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது.
நில அதிர்வினால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் திருகோணமலை மொரவிவ பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 3.4 மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஒன்று பதிவாகியிருந்தது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இடைக்கால நிர்வாகக் குழுவுக்கு எதிரான மனுவை பரிசீலிக்க நீதியரசர்களான டி என் சவரகோன் மற்றும் நீல் இத்தவெல ஆகியோரைக் கொண்ட புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் பெயரிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் தாக்கல் செய்துள்ள நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் தம்மிக கணேபுல ஆகியோர் குறித்த மனு மீதான விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் புதிய நீதியரசர்கள் குழாம் பெயரிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு எதிர்வரும் 16 தேதி புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழாம் முன்பாக மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்காக நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட இடைக்கால நிர்வாகக் குழுவின் செயற்பாட்டை தடுக்கும் வகையில் கடந்த 7 தேதி முதல் அமலாகும் வகையில் 14 நாட்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வாவினால் தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேரணை மனுவை பரிசீலித்ததை அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு வேளைகளில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, குருநாகல், மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹாலியல உடுவர தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் மலையக தொடருந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மண்மேடு சரிந்து வீழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் குறித்த மண்மேட்டினை அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பேலியகுடு மற்றும் கிரைன் பாஸ் பகுதிகளில் 270 மெட்ரிக் டன் சீரியை பதுக்கி வைத்திருந்த பிரதான இறக்குமதியாளரின் களஞ்சி சாலை நுகர்வோர் விவகார அதிகார சபையால் முத்திரையிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் விசேட புலனாய்வு பிரிவினர் இன்று மேற்கொண்ட சுற்றுவளைப்பின்போது குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் களஞ்சி சாலையை பரிசோதித்தபோது நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு தயாராகவிருந்த 5 மெட்ரிக் டன் சீரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சேமிப்பக உரிமையாளர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட இறுதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரிவை செய்யுங்கள்.